நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் இந்த செக்மெண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிஃப்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் பிடிக்குதான்னு சொல்லுங்க. இதுதான் அந்த காஃபி சர்ப்ரைஸ். போட போறேன்னு ஒரு ஆக்சுவலாக ரொம்ப ரஸ்ட் ஆகி போச்சு. அது இங்கிலாண்டில் வாங்கின ஒரு மௌத்தார்கள். ஓகே. அது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் வந்து எங்கள் அப்பாட்ட கொடுத்துருக்காரு. அது எங்கள் அப்பா வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி அது தெரிஞ்சனால எங்கள் அம்மா எடுத்து அந்த இது வச்சு. அது இப்போ ரொம்ப ரஸ்ட் ஆகி ரொம்ப டேமேஜ்டு கண்டிஷனில் இருக்குது. இருந்தாலும் எங்கள் அக்கா அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு தம்பி மியூசிக் போடுறா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு சோ வந்துட்டு நான் இதை ஏன் கொடுத்தேன்னா, நீங்க இப்ப மியூசிக் டைரக்டர் ஆயிட்டீங்க, இசை படம் ரிலீஸ் ஆகி, I'm so happy. ஆக்டிங் டைரக்டிங் தவிர்த்து உங்களோட மியூசிக்கும் இது பெரிய லெவல்ல ஹிட் ஆகும்போது உங்களோட 100 டே ஃபங்ஷன்ல கண்டிப்பா நீங்க இந்த மௌத்தோக யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஆனா உண்மையா சொல்றேன்பா, this is the best thing happened in my life today. Thanks to Coffee with DD. I will never forget this moment. The hand picked gift nane vandu pick panniruka. Superbunga. You made my day. Thank you, sir. Thank you so much. And ipo vandu Sathyaraj sir. Undu kaane. இந்த புக் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு இருக்கு. இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் வந்து ஐயாவுடைய புத்தகங்கள் வந்து நீங்க நாளைக்கு இத உங்க சைன் போட்டு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கும்போது நீங்க சொல்லுங்க, இது வந்து என்னோட ஷோல உங்களுக்கு நான் கிஃப்டா கொடுத்தேன். I think you have gifted the perfect thing for me. ஆமா. சோ இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அருமையான விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஒருத்த மகிழ்ச்சியா இருக்குன்னா முதல்ல அவனுக்கு புத்தி தெளிவா இருக்கணும். குத்தி தெளிவா இருக்கணும்னா அதுக்கு பெரியார் வேணும். பெரியார் நீங்க பெரியாருக்குள்ள எல்லாம் போய் வெளியே வந்தா தான் உங்க புத்தி தெளிவா இருக்கும். புத்தி தெளிவா இருந்தா மகிழ்ச்சியா தான் இருப்போம். இவங்க என்னோட கிஃப்ட் என்ஜாய் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல நான் வந்து ரிலாக்ஸ்டா இருக்க போறேன்.